வணக்கம். இன்றைய பதிவில் வந்து நம்ம திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பட்டூர் என்ற தலத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். மிகவும் பழமையான ஆலயம். நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டே வாங்க, நான் அந்த ஸ்தல புராணத்தை சொல்லிட்டே வரேன். வியாக்ரபாதர் என்ற முனிவர் வந்து புலிக்கால் சித்தர்னு போற்றப்படுபவர். அவர் வந்து இந்த தலத்தில் உள்ள காசி விஸ்வநாதரை வந்து தினமும் நீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார். ஒரு சமயம் வந்து அங்கிருந்த நீர்நிலைகள் எல்லாம் வற்றி போனது. அதனால் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய நீரின்றி தவித்தார். அப்பொழுது வான்வழி மார்க்கமாக வெள்ளை யானையில் இந்திரன் வந்து கைலாயத்திலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரரை அபிஷேகம் செய்வதற்காக சென்று கொண்டிருந்தார். இதை கவனித்த முனிவர் வந்து வெள்ளை யானையிடம் சிறிது நீர் தரும்படி வேண்டினார். ஆனால் அந்த வெள்ளை யானை வந்து நீர் தர மறுத்துவிட்டது. இதை கேட்ட முனிவருக்கு வந்து கோபம் வந்தது. தனது புலிக்கால் நகங்களால் தரையை தோண்டினார். உடனே சிவபெருமானின் தலையில் இருந்த கங்கை கீழே இறங்கி வந்து ஊற்றாக உற்பத்தியாகி தண்ணீர் பெருகியது. அந்த நீரை கொண்டு முனிவர் சிவபூஜை செய்தார். அந்த நீர் ஊற்று திருக்குளமாக மாறி அதுவே புலிப்பாய்ச்சி தீர்த்தம் என்று தற்போது அழைக்கப்படுகிறது. முனிவரிடம் பேசிவிட்டு வெள்ளை யானை வந்து சிறிது தாமதமாக திருவானைக்காவல் சென்றது. அப்போது ஜம்புகேஸ்வரர் வந்து காரணம் கேட்க இந்த முனிவரோட விவாதத்தை ஈடுபட்டதை கூறியது. உடனே சிவபெருமானும் முனிவருக்கு உடனே நீரை கொடுத்து விட்டு வா என்று கூறி யானையை பணித்தார். இந்த வெள்ளை யானையை விடம் வந்து முனிவரிடம் நீரை எடுத்துக்கொள்ளும்படி கூறியது. ஆனால் முனிவர் வந்து அந்த நீர் தேவையில்லை என்று கோபமாக கூறிவிட்டார். இதனால் அந்த யானை வந்து தான் கொண்டு வந்த நீரை அங்கேயே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தது. அந்த கல்வெட்டா வந்து அங்கே கோவில் மெயின் என்ட்ரன்ஸுக்கு மேலே போட்டிருக்காங்க. அதை நம்ம இந்த பதிவில் வந்து நீங்கள் காணலாம். இந்த வரலாறு வந்து இங்கே தான் நடந்தது. இது வந்து திருப்பிடவூர் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் வந்து நாளடைவில் திருப்பட்டூர் என்று மருகியது. ஆலயத்திற்கு தென்முகமாக நுழையும் போது முதலில் பலிப்பிடமும் நந்தியும் உள்ளன. அடுத்து புலிக்கால் முனிவர் என்று அழைக்கப்படும் வியாக்ரபாத முனிவரின் ஜீவசமாதி உள்ளது. அதனை கடந்து உள்ளே சென்றால் அம்மன் சன்னதியும் இடதுபுறம் இறைவன் சன்னதியும் உள்ளது. கிழக்கில் வந்து புலிப்பாய்ச்சி தீர்த்தம் என அழைக்கப்படும் திருக்குளம் உள்ளது. இக்கோவிலில் வந்து வலம்புரி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை திருமேனிகள் உள்ளன. வடக்கு பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது. நவகிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் தினசரி இங்குள்ள சிவனை வழிபடுவதால் இந்த ஆலயத்தில் நவகிரகங்கள் கிடையாது. இதுதான் வியாக்ரபாதரோட ஜீவசமாதி. இங்குள்ள இந்த புலிப்பாய்ச்சி தீர்த்தம் வந்து கங்கைக்கு இணையானதாக கருதப்படுகிறது. இந்த தலத்தில் வந்து புலிக்கால் முனிவரும் பதஞ்சலி முனிவரும் இறைவனிடம் ஐக்கியமானதாக ஐதீகம். இதுதான் வியாக்ரபாதர் எனப்படும் புலிக்கால் முனிவர். மனநிலை சரியில்லாதவர்கள், புத்திரபாகியம் இல்லாதவர்கள், நாகதோஷம் உள்ளவர்கள், நவகிரக தோஷம் உள்ளவர்கள் வந்து புலிப்பாய்ச்சி தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் தோஷங்களெல்லாம் விலகி வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இங்குள்ள வியாக்ரபாத முனிவரின் ஜீவ சமாதியின் முன் நின்று தியானம் மற்றும் பிரார்த்தனை செய்தால் உடல் உபாதைகள் நீங்குவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். திருச்சியிலேருந்து சென்னை செல்கிற நெடுஞ்சாலையில் வந்து சிறுகனூர் என்ற சிற்றூர், அங்கேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பட்டூர் தலம் உள்ளது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பெல் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க, அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் அதை சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோக்களில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல தரமான வீடியோக்களை தர முடியும். வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.